ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கும் சைனாக்கும் நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா அடிக்கடி பகிரங்கமாக ஏதாவது ட்வீட் போட்டுட்டே இருப்பார் அவர் எப்போவுமே சைனாவை பற்றி ஏதாவது திட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாரு ஸோ அதில் அந்த லிஸ்டில் இப்போ என்ன ஏடா ஆடாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ எசென்சியலாக தேவைப்படுற மெடிசன்ஸ் அப்புறம் அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே நாங்கள் சைனாலேருந்து இனி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் அமெரிக்காவை தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் சைனா மட்டும் இங்கே சொல்லலை டோட்டலாக வேற எந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இனிமே அமெரிக்கன் சூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு மெடிசனுமே அமெரிக்காலே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு அவர் கம்பெனியை மட்டும் சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கான சோர்சஸ் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாய்மெண்ட் முதற்கொண்டு எல்லாமே அமெரிக்கால மட்டும்தான் தான் அமெரிக்காவில் செய்யப்பட்டதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் ஏற்கனவே என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்க்கு வந்து சப்போஸ் சைனாவே ஃபஸ்ட்டு வேக்சின் கண்டுபிடிச்சாலும் அது அமெரிக்கா கண்டிப்பாக வாங்காது இப்போ அப்படிங்கிற நியூஸ் வந்து அன்னை விஷயம் வெளியே இருந்துச்சு ஸோ இப்போ இது வந்து இவர் உண்மையாக்கும் விதமாகவே வெளிப்படவே சொல்லிட்டார் எந்த மெடிசன்ஸ் அப்புறம் ஃபார்மக்யூட்டிகல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நாங்கள் வெளிநாட்டிலேருந்து எங்கேயும் வாங்க மாட்டோம் அமெரிக்கன் சூஸ் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டதாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவரே இப்போ நேற்று கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக சொல்லிட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் அதாவது தேர்ஸ்டே வந்து பிரஸ்மின் நடந்திருக்கும் ஒயிட் ஹவுஸில் ஸோ அங்கே தான் இது சொல்லியிருக்காரு ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் வேற என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஆறு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு ஸோ இவர் வந்து நெக்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் ஆனானா ஆனார்னா இதெல்லாம் இவர் கடைப்பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த ப்ராமிஸ் பத்தி என்னென்ன அந்த ப்ராமிஸ்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சைனீஸ் வைரஸை வந்து நான் சீக்கிரம் போக்கி கட்டுவேன்னு சொல்றாரு அப்பவும் இவர் கொரோனா வைரஸ்னு சொல்ல வைரஸுங்கிற டைம் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் அவ்வளோ இருக்கலாம் நம்பிக்கிட்டு இருக்காரு சைனா லேப்ல இருந்தா கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ட்ரிவன் அப்ரோச் மூலமா இந்த கொரோனா வைரஸ் அனலைஸ் பண்ணி எனக்கு சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹேண்டில் பண்ண போறான்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தனித்தனியாக ஆஃபீஸஸ்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா ரீசுக்கும் விசிட் பண்ண சொல்லி அங்க மக்களுக்கு என்ன தேவை பிலோ பார்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை இந்த மாதிரி மக்களுடைய தேவையெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பூர்த்தி பண்ண போறாராம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் அங்கேயும் போயிட்டு தான் இருக்கு சோ இதனாலையும் அங்கே எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப டவுனாக தான் இருக்கு இது வரைக்கும் வரலாறுல இல்லாதாலும் டவுனா இருக்கு இதுக்காக என்ன போகிறோம் என்ன பண்ண போறாருன்னு ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த கொரோனா வைரஸ் ஒரு போக்கிட்டு கூடிய சீக்கிரமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் சீக்கிரம் திறக்க போறாராம் பிளஸ் இண்டஸ்ட்ரீஸும் திறக்க போறாரு அப்படின்னு சொல்லி இருக்காரு சோ இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு சீக்கிரம் திறக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் எக்கனாமி பூமாக வாய்ப்பு இருக்குது சோ நெக்ஸ்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து புதுசாக அங்கே உருவாக்கறதுக்கு உருவாக்க போகிற ஐடியாலாம் இருக்காமல் இதுக்கான டீல்ஸ்லாம் நிறைய சைன் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸுக்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் ஹப் தொடர்ந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மில்லியனுக்கும் அதிகமான பேருக்கு வந்து அங்கே வேலைவாய்ப்பு புதுசாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது மூலமாக அங்கே வேலைவாய்ப்பு நிறைய வரதுனால இது மூலமாகவும் அவர் வந்து எக்கனாமியை பூம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா சைனாலையும் நிறைய சில அமெரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாம் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து முதற்கட்டமாக சைனாலேருந்து திரும்ப அமெரிக்காக்கே ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கான முதற்கட்டமான முயற்சி வந்து அவர் திரும்ப பிரசென்ட் ரனே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சைனாலேருந்து அங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் திரும்ப யூஎஸ்ஏ ரன் ஆகிற மாதிரி சொல்லி ரன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது அந்த மெடிசன்ஸ் எல்லாமே இனிமே அமெரிக்கன் யூஸ் பண்ண போறது வந்து அமெரிக்கால தயாரிக்க மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து நேற்று அவர் ஒரு ஆர்டராகவே பாஸ் பண்ணிட்டாரு ஸோ இன்னும் அங்க வந்து மெடிக்கல் கம்பெனிஸும் நிறைய உருவாகி இருக்கு ஃபாரின்ல இருக்க அமெரிக்கா இல்லாம மேலே மத்த நாட்டில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸையும் திரும்ப அவர் வந்து அமெரிக்காலே கொண்டு வர போறாரு ஸோ இது வந்து அவர் நேற்று ஒரு ஆர்டராகவே பாஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது மூலமா இனி அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ற ஒவ்வொரு மெடிசனுமே அமெரிக்காலே முழுசா தயாரிக்கப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறாரு ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரசிடண்ட்டாக இருக்கிற கடைசி நாலு கடைசி செகண்ட் வரைக்கும் அவர் வந்து அங்கே மக்களுக்காக பாடுபடுவேன்னு சொல்லியிருக்காரு அவருக்காக களத்தில் இறங்கி போராடுவேன்னு சொல்லியிருக்காரு பட் இது லைட்டாக செழிப்பாக தான் இருக்குது மெயினாக எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒன் மில்லியன் புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது எக்கனாமியை திரும்ப கீழே போனதை திரும்ப ஏற்கனவே நார்மல் இருந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு பட் பார்ப்போம் இது எவ்வளோ எவ்வளோ கிலோ முடியுதுன்னு இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு காவலனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு ஆட்சி காலத்தில் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் குறையவே விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அமெரிக்கன்ஸ்க்கு இருக்கிறது முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஹெச் பி விசா அந்த மாதிரி இதுலேயும் அவர் அதை பற்றி அவர் பேச எதுவும் சொல்லலை ஸோ அதை பற்றி அவர் நெக்ஸ்ட் இதில் சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் கொரோனா வைரஸ் அதாவது சைனீஸ் வைரஸ் எவ்வளவு சீக்கிரம் போக்குறாரோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க அவர் சொன்ன முக்கியமான ப்ராமிசஸ் எல்லாம் இது இதை வச்சும் அவர் ஓட்டு வாங்க தான் இப்போ அவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு இந்த ப்ராமிஸ்லாம் அவர் எவ்வளோக்கு எவ்வளவு கடைபிடிக்க போறாரு அப்படிங்கறது தெரியல போக போக பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் டைமும் பிரெசிடென்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆவார்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆக மாட்டேன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க சந்திப்போம்